ஷாந்தி, முரளி டேட் 6/8/2020 காலை முரளி, பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் இவ்வளவு பெரிய ஆத்மா எவ்வளவு பெரிய சரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன், ஆத்மாவாகிய எனக்குள் அழியாத பாகம் பொருந்தி உள்ளது என்ற இதே சிந்தனையை அதிகாலையில் எழுந்து செய்யுங்கள். கேள்வி: சிவ பாபாவிற்கு எந்த ஒரு பயிற்சி உள்ளது, எந்த ஒரு பயிற்சி இல்லை? பதில்: ஆத்மாவை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கும் பிராக்டிஸ் சிவ பாபாவிற்கு இருக்கின்றது. மற்றபடி சரீரத்தை அலங்கரிக்கும் பிராக்டிஸ் அவருக்கு இல்லை. ஏனெனில் எனக்கோ சரீரம் இல்லை என்று பாபா கூறுகின்றார். நான் இவருடைய சரீரத்தை வாடகைக்கு எடுக்கின்றேன் தான். இருந்தாலும் இந்த சரீரத்தின் அலங்காரம் இவர் ஆத்மா சுயம் செய்து கொள்கின்றார். நான் செய்வதில்லை. நானோ எப்போதும் அஷரீரியாக இருக்கின்றேன். உலகம் மாறினாலும் நான் மாறமாட்டேன். ஓம் சாந்தி. குழந்தைகள் இந்த பாடலை கேட்டீர்கள். யார் கேட்டார்கள்? ஆத்மா இந்த சரீரத்தின் காதுகள் மூலமாக கேட்டது. ஆத்மா எவ்வளவு சிறியதாக உள்ளது என்பது குழந்தைகளுக்கும் தெரிய வந்துள்ளது. அந்த ஆத்மா இந்த சரீரத்தில் இல்லை என்றால் சரீரம் எதற்கும் பயனில்லாமல் போய்விடும். எவ்வளவு சிறிய ஆத்மாவின் ஆதாரத்தில் இந்த எவ்வளவு பெரிய சரீரம் இயங்குகின்றது. இந்த ரதத்தில் வீற்றிருக்கும் ஆத்மா என்பது என்ன பொருள் என்று உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அகால மூர்த்தி ஆத்மாவின் பீடம் இதுவாகும். குழந்தைகளுக்கும் இந்த ஞானம் கிடைக்கின்றது. எவ்வளவு ரமணீகரமான ஆச்சரியம் அளிக்கும் ரகசியங்களுடன் கூடியதாக உள்ளது. இப்பேற்பட்ட ஏதாவது ஒரு ரகசியங்களுடன் கூடிய விஷயம் கூறப்படும் பொழுது சிந்தனை எழுகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இதே சிந்தனை ஓடுகின்றது. இவ்வளவு சிறிய ஆத்மா இவ்வளவு பெரிய சரீரத்தில் உள்ளது. ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பொருந்தி உள்ளது. சரீரமோ அழிந்து போய் விடுகின்றது. மற்றது ஆத்மா இருக்கின்றது. இது மிகவுமே சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆகும். அதிகாலை எழுந்து இந்த சிந்தனை செய்ய வேண்டும். ஆத்மா எவ்வளவு சிறியது, அதற்கு அழியாத பாகம் கிடைத்துள்ளது என்ற நினைவு குழந்தைகளுக்கு வந்துள்ளது. நான் ஆத்மா எவ்வளவு அதிசயமானவன் ஆவேன். இது புதிய ஞானம் ஆகும். இந்த ஞானம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. தந்தை தான் வந்து கூறுகின்றார். அதை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. நாம் எவ்வளவு சிறிய ஆத்மா ஆவோம், எப்படி பாகம் ஏற்று நடிக்கின்றோம். சரீரம் 5 தத்துவங்களால் அமைகின்றது. சிவ பாபாவின் ஆத்மா எப்படி வருகின்றார் மற்றும் செல்கின்றார் என்பது பாபாவிற்கு தெரியுமா என்ன? எப்பொழுதுமே இவருக்குள் இருக்கின்றார் என்பதும் கிடையாது. எனவே இதே சிந்தனை செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை எப்பேற்பட்ட ஞானம் கொடுக்கின்றார் என்றால் இது ஒரு பொழுதும் யாருக்கும் கிடைக்க முடியாது. உண்மையில் இந்த ஞானம் இவருடைய ஆத்மாவில் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்ற சத்சங்கங்களில் இது போன்ற விஷயங்கள் பற்றி யாருடைய சிந்தனையிலும் இருப்பதில்லை. ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானம் சிறிதளவும் இல்லை. நான் ஆத்மா சரீரத்தின் மூலமாக இவருக்கு மந்திரம் கொடுக்கின்றேன் என்று எந்த ஒரு சாது சன்னியாசி ஆகியோர் நினைப்பார்களா என்ன? ஆத்மா சரீரத்தின் மூலமாக சாஸ்திரம் படிக்கின்றார். ஒரே ஒரு மனிதன் கூட ஆத்ம உணர்வுடையவர்களாக இல்லை. ஆத்மாவின் ஞானம் யாருக்குமே கிடையாது. பின் தந்தையின் ஞானம் எப்படி இருக்க முடியும்? ஆத்மாக்களாகிய நமக்கு இனிமேலும் இனிமையான குழந்தைகளே என்று தந்தை கூறுகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த சரீரத்தில் இருக்கும் ஆத்மாவிற்கு பரமபிதா பரம் ஆத்மா வந்து கற்பிக்கின்றார் என்று எந்த ஒரு மனிதரும் புரிந்து கொள்வதில்லை. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது! ஆனால் பிறகும் வேலை தொழில் ஆகியவற்றில் சென்றுவிடும் பொழுது மறந்து விடுகின்றார்கள். முதலிலோ தந்தை ஆத்மா பற்றிய ஞானம் கொடுக்கின்றார். இந்த ஞானம் எந்த ஒரு மனிதர்களிடமும் கிடையாது. ஆத்மாக்கள் பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தார்கள் என்ற பாடலும் உள்ளது அல்லவா?
பேசுகின்றது அல்லவா? ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக பேசுகின்றது. ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக நல்லதோ அல்லது கெட்டதோ காரியம் செய்கின்றது. தந்தை வந்து ஆத்மாக்களை எவ்வளவு அழகாக மாற்றுகின்றார். முதன் முதலிலோ ஆத்மா என்றால் என்ன? ஆத்மா இந்த சரீரம் மூலமாக கேட்கின்றது என்று அதிகாலை எழுந்து இந்த பிராக்டிஸ் செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்யுங்கள். ஆத்மாவின் தந்தை பரமபிதா பரம் ஆத்மா ஆவார். அவரை பதித்த பாவலர் ஞான கடல் என்றும் கூறுகின்றார்கள். பிறகு எந்த ஒரு மனிதர்களையும் சுக கடல், சாந்தி கடல் என்று எப்படி கூற முடியும்? லக்ஷ்மி நாராயணருக்கு எப்பொழுதுமே தூய்மையின் கடல் ஆவார்கள் என்று கூறுவார்களா என்ன? இல்லை, ஒரு தந்தை தான் என்றைக்குமே தூய்மையின் கடல் ஆவார். மனிதர்களோ பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை மட்டுமே வந்து வர்ணனை செய்கின்றார்கள். நடைமுறை அனுபவம் இல்லை. நாம் ஆத்மாக்கள் இந்த சரீரத்தின் மூலமாக தந்தைக்கு மகிமை செய்கின்றோம் என்று புரிந்திருக்க மாட்டார்கள். அவர் நம்முடைய மிகவும் இனிமையான பாபா ஆவார். அவரை சுகம் அளிக்கக்கூடியவர். ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது என்னுடைய வழிபடி நடங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இது அவினாஷி ஆத்மாவிற்கு அவினாஷி தந்தை மூலமாக அழிவற்ற வழி கிடைத்துள்ளது. இந்த அழியக்கூடிய ஷரீரதாரிகளுக்கு அழியக்கூடிய ஷரீரதாரிகளின் வழிதான் கிடைக்கின்றது. சத்தியத்திலோ நீங்கள் இங்கிருந்து பிராப்தியை பெறுகின்றீர்கள். அங்கு ஒரு பொழுதும் தவறான வழி கிடைப்பதே இல்லை. இப்பொழுது உள்ள ஸ்ரீமத் தான் அழிவற்றதாக மாறிவிடுகின்றது. இது அரைகல்பம் நடக்கின்றது. இது புதிய ஞானம் ஆகும். இதை கிரகித்துக் கொள்வதற்கு எவ்வளவு புத்தி வேண்டும்! மேலும் செயலிலும் வர வேண்டும். யாரெல்லாம் ஆரம்பம் முதல் நிறைய பக்தி செய்திருப்பார்களோ அவர்களால் தான் நல்ல முறையில் தாரணை செய்ய முடியும். ஒருவேளை நம்முடைய புத்தியில் சரியான முறையில் தாரணை ஆவது இல்லை என்றால் நிச்சயம் ஆரம்பத்திலிருந்து நாம் பக்தி செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே புரியவில்லை என்றால் தந்தையிடம் கேளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஏனெனில் தந்தை வைத்தியர் ஆவார். அவருக்கு சுப்ரீம் சோல் என்றும் கூறப்படுகின்றது. ஆத்மா தூய்மையாக மாறிவிடும் பொழுது அவருக்கு மகிமை ஏற்படுகின்றது. ஆத்மாவிற்கு மகிமை இருக்கும் பொழுது சரீரத்திற்கும் மகிமை உண்டாகின்றது. ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கும் பொழுது சரீரத்திற்கு மகிமை இல்லை. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் ஆழமான புத்தி கிடைக்கின்றது. ஆத்மாவிற்கு தான் கிடைக்கின்றது. ஆத்மா எவ்வளவு இனிமையானவராக மாற வேண்டும்! அனைவருக்கும் சுகம் அளிக்க வேண்டும். பாபா எவ்வளவு இனிமையாக இருக்கின்றார்! ஆத்மாக்களையும் இனிமையானதாக மாற்றுகின்றார். ஆத்மா எந்த ஒரு சரியில்லாத காரியம் கூட செய்யக்கூடாது என்ற பிராக்டிஸ் செய்ய வேண்டும். என் மூலமாக எந்த ஒரு முறையற்ற செயலும் நடக்கவில்லை தானே என்று சோதனை செய்ய வேண்டும். ஷிவ் பாபா எப்பொழுதாவது முறையற்ற செயல் செய்வாரா? இல்லை, அவர் வருவதே உத்தமத்திலும் உத்தமமான மங்களகரமான காரியத்தை செய்வதற்குதான். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். எனவே தந்தை என்ன காரியம் செய்கின்றாரோ குழந்தைகள் கூட அதே போன்ற காரியம்தான் செய்ய வேண்டும். யார் ஆரம்பம் முதல் நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவர்களுடைய புத்தியில் தான் இந்த ஞானம் நிலைக்கும் என்பதையும் புரிய வைத்துள்ளார். இப்பொழுது கூட தேவதைகளுக்கு ஏராளமான பக்தர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய தலையை கொடுக்க கூட தயாராக இருக்கின்றார்கள். நிறைய பக்தி செய்பவர்களுக்கு பின்னால் குறைவாக பக்தி செய்பவர்கள் தொங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மகிமை பாடுகின்றார்கள். அவர்களுடையதோ ஸ்தூலத்தில் எல்லாமே தெரிய வருகின்றது. இங்கு நீங்கள் மறைமுகமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய புத்தியில் சிருஷ்டியின் முதலிடை கடைசி பற்றிய முழு ஞானமும் உள்ளது. பாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார் என்பதும் குழந்தைகளுக்கு தெரியும்.
இப்பொழுது மீண்டும் நாம் வீட்டிற்கு செல்வோம். எங்கிருந்து எல்லா ஆத்மாக்களும் வருகின்றார்களோ அது நம்முடைய சாந்தி தாமம் வீடு. அங்கு சரீரமே இல்லை, பின் சப்தம் எப்படி இருக்க முடியும்? ஆத்மா இல்லை என்றால் சரீரம் ஜடமாகி விடுகின்றது. மனிதர்களுக்கு சரீரத்தின் மீது எவ்வளவு மோகம் இருக்கின்றது. ஆத்மா சரீரத்தில் இருந்து வெளியேற்றிவிட்டால் மீதம் இருப்பது ஐந்து தத்துவங்கள். அதன் மீது கூட எவ்வளவு அன்பு இருக்கின்றது. மனைவி கணவனின் சிதை மீது ஏறுவதற்கு தயாராகி விடுகின்றார். சரீரத்தின் மீது எவ்வளவு மோகம் இருக்கின்றது. இப்பொழுது முழு உலகத்திலிருந்து நஷ்டமோகா மோகத்தை வென்றவர்களாக மாற வேண்டும். இந்த சரீரமும் அழிந்து விட போகின்றது. எனவே அதிலிருந்து மோகம் நீங்கி விட வேண்டும் தானே? ஆனால் நிறைய மோகம் இருக்கின்றது. பிராமணர்களுக்கு உணவு ஊட்டுகின்றார்கள், இன்னாருடைய சிரார்த்தம் ஆகும் என்று நினைவு செய்கின்றார்கள் அல்லவா? இப்பொழுது அவர் உணவை உட்கொள்ள முடியுமா என்ன? குழந்தைகளாகிய நீங்களோ இப்பொழுது இந்த விஷயங்களிலிருந்து விடுபட்டவர்களாக மாறிவிட வேண்டும். நாடகத்தில் ஒவ்வொருவரும் தங்களது பாகத்தை நடிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானம் உள்ளது. நாம் நஷ்டமோகா ஆக வேண்டும். மோகத்தை வென்ற ராஜாவினுடைய கதையும் உள்ளது அல்லவா? வேறு யாரும் மோகஜித் ராஜாவாக இருப்பதில்லை. இதுவோ கதைகள் நிறைய உருவாக்கி இருக்கின்றார்கள். அங்கு அகால மரணம் ஏற்படுவதே இல்லை. எனவே கேட்க வேண்டிய விஷயங்கள் கூட இருப்பதில்லை. இந்த நேரம் உங்களை மோகத்தை வென்றவர்களாக மாற்றுகின்றார். சொர்க்கத்தில் மோகஜித் ராஜாக்கள் இருந்தார்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் இருப்பார்கள். அது இருப்பதே நஷ்டமோகா ராஜ்தானியாக. ராவண ராஜ்யத்தில் மோகம் இருக்கின்றது. அங்கோ விகாரம் இருப்பதில்லை. ராவண ராஜ்யமே இல்லை. ராவண ராஜ்யம் போய்விடுகின்றது. ராம ராஜ்யத்தில் என்ன நடக்கின்றது எதுவும் தெரியாது. தந்தையை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை கூற முடியாது. தந்தை இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது கூட ஆத்ம உணர்வுடையவராக இருக்கின்றார். கடனாக வாடகைக்கு வீடு எடுத்தாலும் கூட அதிலும் கூட மோகம் இருக்கும். வீட்டை நல்ல முறையில் வீட்டு சாமான்களால் நிரப்பி விடுவார்கள். இவருக்கோ ஃபர்னிஷ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் தந்தையோ அஷரீரி ஆவார் அல்லவா? இவருக்கு எந்த ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய பயிற்சியே இல்லை. இவருக்கோ அழிவற்ற ஞான ரத்தினங்களால் குழந்தைகளை அலங்கரிக்கும் பிராக்டிஸ் தான் உள்ளது. படைப்பினுடைய முதல் இடை கடைசியை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். சரீரமும் அப்பவித்திரமாக இருக்கவே இருக்கின்றது. இவருக்கு மற்றொரு புதிய சரீரம் கிடைக்கும் பொழுது அது தூய்மையாக இருக்கும். இந்த நேரத்திலோ இது பழைய உலகமாகும். இது அழிய போகின்றது. இதுவும் உலகத்தில் யாருக்கும் தெரியவே தெரியாது. மெல்ல மெல்ல தெரிய வரும். புதிய விஷயத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் இதுவோ தந்தையினுடையதே காரியம் ஆகும். தந்தை தான் வந்து பிரம்மா மூலமாக பிரஜைகளை படைத்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கின்றீர்களா? இல்லை, புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. எனவே பிராமணர்களின் குடும்பம் கூட உயரத்தில் உள்ளது. பாபாவிடம் நேரடியாக வரும் பொழுது நாங்கள் இறைவனான தந்தைக்கு முன்னால் செல்கின்றோம் என்பதை முதலில் நினைவு செய்ய வேண்டும். ஷிவ் பாபாவோ நிராகாரமானவர் ஆவார். அவருக்கு முன்னால் எப்படி செல்வது? எனவே அந்த தந்தையை நினைவு செய்த பிறகு தந்தைக்கு முன்னால் வர வேண்டும். அவர் இவருக்குள் அமர்ந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த சரீரமோ பதீதமானது ஆகும். ஷிவ் பாபாவின் நினைவில் இல்லாமல் இருந்து ஏதாவது காரியம் செய்கின்றீர்கள் என்றால் பாவம் ஏற்பட்டு விடுகின்றது. நாம் ஷிவ் பாபாவிடம் செல்கின்றோம். பிறகு அடுத்த பிறவியில் வேறு தொடர்புகள் இருப்பார்கள். அங்கு தேவதைகளின் மடியில் செல்வீர்கள். இந்த ஈஸ்வரிய மடி ஒரே ஒரு முறைதான் கிடைத்திருக்கின்றது. பாபா நான் உங்களுடையவனாக மாறிவிட்டேன் என்று வாயால் கூறுகின்றார்கள்.
நிறைய பேர் ஒருபொழுதும் பார்க்க கூட இல்லை, வெளியில் இருக்கின்றார்கள். ஷிவ் பாபா, நாங்கள் உங்களுடைய மடியின் குழந்தை ஆகிவிட்டுள்ளோம் என்று எழுதுகின்றார்கள். புத்தியில் ஞானம் உள்ளது, நாம் ஷிவ் பாபா உடையவர்களாக மாறிவிட்டோம் என்று ஆத்மா கூறுகின்றது. இதற்கு முன்பு நாங்கள் தூய்மையற்றவர்களின் மடியில் இருந்தோம், வருங்காலத்தில் தூய்மையான தேவதைகளின் மடியில் செல்வோம். இந்த பிறவி கிடைத்தற்கரியது. வைரம் போல நீங்கள் இந்த சங்கம் யுகத்தில் மாறுகின்றீர்கள். சங்கம் யுகம் என்பது அந்த தண்ணீரின் கடல் மற்றும் நதிகளுக்குடையதாக கூறப்படுவதில்லை. இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. பிரம்மா புத்திரா பெரியதிலும் பெரிய நதி, அது கடலில் போய் கலக்கின்றது, நதிகள் போய் கடலில் சேருகின்றது. நீங்கள் கூட கடலில் இருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள் ஆவீர்கள். ஞான கடல் ஷிவ் பாபா ஆவார். பெரியதிலும் பெரிய நதி பிரம்மா புத்திரா ஆகும். இவருடைய பெயர் பிரம்மா. கடலுடன் இவருக்கு எவ்வளவு பொருத்தம் உள்ளது? நதிகள் எங்கிருந்து வெளிப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். கடலில் இருந்துதான் வெளிப்படுகின்றது, பிறகு கடலில் போய் சேர்கின்றது. கடலில் இருந்து இனிமையான தண்ணீர் எடுக்கின்றார்கள். கடலின் குழந்தைகள் பின் கடலில் போய் சேர்கின்றார்கள். நீங்கள் கூட ஞான கடலில் இருந்து வெளிப்பட்டுள்ளீர்கள். பிறகு எல்லோருமே அங்கு சென்று விடுவார்கள். எங்கு அவர் இருக்கின்றாரோ அங்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட இருக்கின்றீர்கள். ஞான கடல் வந்து உங்களை தூய்மையாக இனிமையானவராக மாற்றுகின்றார். உப்பு தன்மையின் மாறி இருக்கும் ஆத்மாவை இனிமையாக மாற்றுகின்றார். ஐந்து விகாரங்கள் என்ற சீச்சி உவர்ப்பு உங்களிடமிருந்து நீங்கி போய்விடுகின்றது. ஆக நீங்கள் தமோ பிரதானமான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக மாறிவிடுகின்றீர்கள். தந்தை புருஷார்த்தம் நிறைய செய்திருக்கின்றார். நீங்கள் எவ்வளவு சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள்? சொர்க்கத்தில் இருந்தீர்கள். நீங்கள் முற்றிலுமே சீச்சியாக மாறிவிட்டுள்ளீர்கள். ராவணன் உங்களை என்னவாக மாற்றியுள்ளார்? பாரதத்தில் தான் வைரம் போன்ற விலை மதிக்க இயலாத பிறவி என்று பாடப்படுகின்றது. நீங்கள் சோழிகளுக்கு பின்னால் ஏன் குழம்பி போகின்றீர்கள் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார். சோழிகள் கூட அதிகமாக வேண்டுமா என்ன? ஏழைகள் சட்டென்று புரிந்து கொண்டு விடுகின்றார்கள். செல்வந்தர்களோ இப்பொழுது எங்களை பொறுத்தவரை இங்கேயே சொர்க்கம் இருக்கின்றது என்கின்றார்கள். யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்குமே இப்பொழுது சோழி போன்ற பிறவிதான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாமும் அது போலதான் இருந்தோம். இப்பொழுது பாபா நம்மை என்னவாக மாற்றுகின்றார்? லட்சியம் நோக்கமோ இருக்கின்றது அல்லவா? நாம் நரமிலிருந்து நாராயணராக மாறுகின்றோம். பாரதம் இப்பொழுது சோழி போல ஏழையாக உள்ளது அல்லவா? சுயம் பாரதவாசிகள் அறிந்துள்ளார்களா என்ன? இங்கு நீங்கள் எவ்வளவு சாதாரண அபலைகளாக இருக்கின்றீர்கள். யாராவது பெரிய மனிதராக இருக்கின்றார் என்றால் அவருக்கு இங்கு அமர்வதற்கு மனம் விரும்பாது. எங்கு பெரிய பெரிய மனிதர்கள், சன்னியாசி, குருக்கள் ஆகியோர் இருப்பார்களோ அங்கிருக்கும் பெரிய பெரிய சபைகளுக்கு செல்வார்கள். நான் ஏழை பங்காளன் என்று தந்தையும் கூறுகின்றார். பகவான் ஏழைகளை பாதுகாக்கின்றார். நான் எவ்வளவு செல்வந்தராக இருந்தோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் ஆகின்றோம். நீங்கள் கோடான கோடீஸ்வரர்களாக மாறுகின்றீர்கள் என்று பாபா எழுதவும் செய்கின்றார். அங்கு அடிக்கடி எதுவும் நடப்பதில்லை. இங்கோ பாருங்கள், பைசாவிற்கு பின்னால் எவ்வளவு அடிக்கடி நடக்கின்றது, எவ்வளவு லஞ்சம் கிடைக்கின்றது. பைசாவோ மனிதர்களுக்கு வேண்டும் அல்லவா? பாபா நம்முடைய பொக்கிஷத்தை நிரம்பியதாக மாற்றிவிடுகின்றார். அரை கல்பத்திற்கு எவ்வளவு செல்வம் வேண்டுமோ அவ்வளவு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் முயற்சி முழுமையாக செய்யுங்கள். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். தந்தையை பின்பற்றுங்கள். அப்பொழுது இது போல மாறுவீர்கள். நரனிலிருந்து நாராயணர், நாரியிலிருந்து லக்ஷ்மி மிகவும் பெரிய தேர்வு ஆகும். இதில் சிறிதளவு கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. தந்தை ஸ்ரீமத் கொடுக்கின்றார். எனவே அதன்படி நடக்க வேண்டும். சட்டங்கள், நியமங்கள் ஆகியவற்றை மீறக்கூடாது.
ஸ்ரீமத் மூலமாகத்தான் நீங்கள் ஸ்ரீ சிறந்தவர்களாக மாறுகின்றீர்கள். குறிக்கோள் மிகவும் பெரியது. தங்களுடைய தினசரி கணக்கை வையுங்கள். சம்பாதித்தேனா இல்லை நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டேனா? தந்தையை எவ்வளவு நினைவு செய்தேன்? எத்தனை பேருக்கு வழி கூறினேன்? குருடர்களின் கைத்தடி நீங்கள் ஆவீர்கள் அல்லவா? உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட். எப்படி தந்தை இனிமையாக இருக்கின்றாரோ அதே போல இனிமையானவர்களாக மாறி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு முறையற்ற செயலையும் செய்யக்கூடாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த நன்மையின் காரியமே செய்ய வேண்டும். இரண்டாவது, சோழிகளுக்கு பின்னால் குழம்பி போய் விடக்கூடாது. புருஷார்த்தம் செய்து தங்கள் வாழ்க்கையை வைரம் போல மாற்ற வேண்டும். கவனம் குறைவாக இருக்கக்கூடாது. வரதானம், சவால் மற்றும் நடைமுறை இவற்றின் சமமான நிலையின் மூலம் பாவங்களிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய உலக சேவாதாரி ஆகுங்கள். விளக்கம், குழந்தைகளாகிய நீங்கள் என்ன சவால் விடுகின்றீர்களோ அந்த சவால் மற்றும் நடைமுறை வாழ்க்கையில் சமமான தன்மை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் புண்ணிய ஆத்மாவுக்கு பதிலாக சுமை நிறைந்த ஆத்மாவாக மாறிவிடுவீர்கள். இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் விளைவுகளை அறிந்து தன்னை பாதுகாப்பாக வையுங்கள். ஏனென்றால் எண்ணத்திலும் கூட ஏதோ ஒரு விகாரத்தின் பலவீனம், வீண் பேச்சு, வீணான பாவனை, வெறுப்பு மற்றும் பொறாமையின் பாவ கணக்கை அதிகரிக்கின்றது. அதனால் புண்ணிய ஆத்மா ஆகுங்கள் எனும் வரதானத்தின் மூலமாக தன்னை பாதுகாப்பாக வைத்து உலக சேவாதாரியாக மாறுங்கள். குழுவின் ரூபத்தில் ஒரு வழி ஒரு சீரான ரசனை மிக்க நிலையின் அனுபவத்தை செய்வியுங்கள். ஸ்லோகன், தூய்மையின் ஜோதியை நாலாபுரங்களிலும் ஏற்றி வைத்தீர்கள் என்றால் தந்தையை சகஜமாக பார்க்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.